வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து அதிரசத்தில் கசகசா வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது எங்கள் பாட்டியோட டிஷ்ஷு. இவங்க வந்து தீபாவளிக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கசகசாவில் அதிரசம் செஞ்சு தருவாங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே முந்தின வீடியோலேயே நான் வந்து பாவு கூட்டுறது எப்படின்னு காட்டியிருக்கேன். அதனால் மாவு வந்து பாவு கூட்டி உருண்டை ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ கசகசாவை வந்து நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்துக்குவோம், நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு தான். மேலே லேசாக தூவி விட்டுட்டு நம்ம உருண்டை வச்சுருக்கோம் இல்லையா பாவு கூட்டி, அந்த அதிரசம் மாவுலேயும் இது செய்யலாம். கொஞ்சம் லைட்டாகவே இன்னிக்குங்க போதும், இந்த அளவுக்கு போதும். வச்சு நம்ம தட்டிக்கலாம் இப்போ அதிரசம். இது மாதிரி நம்ம எல்லா மாவையுமே கசகசாவில் தட்டி வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. தைராய்டு பிரச்சனை, வாயில் குழிப்புன் வராமல் இருக்கும். எங்கள் பாட்டி சொல்லுவாங்க அளவுக்கு அதிகமாக கொடுக்க மாட்டாங்க, நிறைய செய்வாங்க. ஆனால் வந்து ஆளுக்கு ஒன்று ரெண்டு அது மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இது மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம கசகசாவை வேறு முறையிலையும் செய்வோம். நம்ம கறி குழம்புக்கெலாம் அரைச்சி ஊற்றுவாங்க, ஆனால் அதில் வந்து அவ்வளோ மசியாது தேங்காயில் அரைச்சி ஊற்றும் போது. இது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், எண்ணெயில் நல்லா பொரியும் போது வாசனையும் வரும். நம்ம இது மாதிரி ஒரு கரண்டியை வச்சு அழுத்திட்டு எடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிடக்கூடாது. நம்ம வீட்டில் செஞ்சுட்டு ஆளுக்கு ஒன்று ரெண்டு எடுத்துனாவே எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 நல்லது. வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்மளுடைய கசகசா அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.